ஹலோ யோஸ் நண்பர் இவன். இன்னைக்கு இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம என்னென்ன எக்ஸாமினேஷனுக்கு செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரொசீஜர் என்ன, நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், எதை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா, டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ப்ரொசீஜர். அதை பற்றி நம்ம இவங்க வீடியோவில் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் போன ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கும், அதாவது லாஸ்ட் நடந்த ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனுக்கும் இப்பயும் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸும் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ரெக்யர்மெண்ட் சொல்லிருக்காங்க. ப்ரௌசர் ரெக்யர்மெண்ட் என்ன, க்ரோம் யூஸ் பண்ணலாம், ஃபயர் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், தென் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஏஜ் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்ட் ஃபுல் சஃபாரி ப்ரௌசர், அதாவது சஃபாரி ப்ரௌசர் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. மீதி இந்த மூணு ப்ரௌசரை யூஸ் பண்ண சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, அவாய்ட் விண்டோஸ் எக்ஸ்பியை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதர் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெப் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 640லேருந்து 480 வரைக்கும் இருக்கணும். தென் மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், தென் சூட்டபிளாக உள்ளது. தென் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1024லேருந்து 764 மேலே கூட இருக்கலாம். தென் நெட்ஒர்க் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா மினிமம் 256 KBMPSல இருக்கணும். அடுத்து ப்ரௌசர் ப்ரீ ரெக்வஸ்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரௌசரோட கேச்சஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும். தென் ஆட் பிளாக்கரில் டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்கணும். தென் பாப்அப் பிளாக்கர் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்கணும். எக்ஸாமினேஷன் வந்து வெப்கேம் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். மைக்ரோஃபோனை எனேபிள் பண்ணிருக்கணும். நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ டேப்லெட் ஸ்மார்ட் ஃபோன் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்னால் ஃபேஸ் கேப்சரிங். நீங்கள் எக்ஸாம் அப்போ நம்ம ஏஐ டூல் மூலிமா உங்களை ஃபேஸை வந்து ஸ்டூடெண்ட்டோட பிக்சரை வந்து கேப்சர் பண்ணணும் எக்ஸாமினேஷன் அப்போ. ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜாக இது தான். இன்கேஸ் வந்து நீங்கள் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு பாசிபிள் கிடையாது. நீங்கள் அது ப்ராக்டர் வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸ் எழுதிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து ஐடி கார்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அது இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று டிஸ்பிளே பண்ணணும் எக்ஸாமினேஷன் முன்னாடி. தென் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா, நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்டு மைக்ரோஃபோன் வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. இந்த லிங்க்கில் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் டீடெயில்ஸை இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, இல்லை டைப் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பரும் நேமையும் இதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் வெரிஃபை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ், உங்கள் லாகின் டீட்டெயில்ஸும் உங்கள் நேமும் ரெஜிஸ்டர் நம்பர் வரும், அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே 10 மினிட்ஸ் பிஃபோராகவே இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுப்பாங்க. 10 மினிட்ஸ் பிஃபோர் இதெல்லாம் செய்யணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்யூப்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு கேமரா ஆன் பண்ணுறோம், தென் மைக்ரோஃபோன் ஆன், இதெல்லாமே எல்லாமே செக் பண்ணுவோம். ஒரு 5 நீட்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் செக் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் த என்டையர் ஸ்க்ரீன் கொடுக்கும். அது வந்து ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள் என்டையர் ஸ்க்ரீன் இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வெப்காம் ஆன் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லும். சரிங்களா, உங்களோட கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணி கொடுவாங்க. அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் வரும், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் க்ளோஸ் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு கேல்குலேட்டர் வேணும், உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே உட்காரோன்னா ஒரு வாலில் பேக்ரவுண்டில் ப்ரிஃபர்ட் பேக்ரவுண்டில் உட்காந்துருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்குது, ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எழுதுகிற ரூமை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எழுதுகிற ரூமில் வேறு யாரும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. நீங்கள் கம்ப்ளீட்டில் ஒரு க்ளோஸ்டு ரூமில் எழுதணும். லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. தென் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோ எக்ஸாமினேஷன் நடுவில் நேபிகேஷன் ஷேர் பண்ணுறதோ இதில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. தென் அடிஷ்னலாக எக்ஸஸா கீபோர்டு வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் இன்கேஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே மவுஸ் வச்சு ஸ்க்ரால் மட்டும் தான் பண்ணணும், சரிங்களா. எக்ஸ்ட்ரா கீபோர்டு வச்சு என்ட்ரோ டைப் பண்ணுறது எதுவுமே பண்ணக்கூடாது. தென் மல்டிபிள் டிவைஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தென் அதுக்கப்புறம் கிரெடிட்டபிலிட்டி ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கு 100 கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க பர்சன்டேஜில். இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் இதில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த கிரெடிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் குறைய குறைய உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸாக புக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் என் நாய்ஸ் வந்து ஏதாச்சும் அதிகமாக இருந்துச்சுன்னா, உங்கள் சுற்றி இருந்துச்சுன்னா அதையும் சரி உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து குறைஞ்சி உங்களுக்கு மால் ப்ராக்டிஸாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
இதில் நாய்ஸ் மட்டும் சொல்லலை, உங்களுக்கு வந்து யாராச்சும் கூப்பிட்டாலும் சரி, இங்கே எக்ஸாம் நேரத்தில் உங்களுக்கு கால் வந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மால் ப்ராக்டிஸில் எடுத்துப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா ப்ரொசீஜரையும் மார்க் டெஸ்ட் மூலமா நீங்கள் ஒரு ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம், அண்ணாடு சீட்டில் ரிசல்ட்டை நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியாது, எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் 8th செமஸ்டருக்கு ஆனால் ஆன்லைன் எக்ஸாம் நடந்ததில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து எல்லா இயருக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இருந்தால் கூட அதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.